இனிய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சன்ல சேல் பண்ற சத்து மாவு குழம்பொடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு ரெண்டு நாள் விளாக் சேர்த்து பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஆள் வந்திருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷினில் என்ன பிரச்சனைன்னு தெரில. தண்ணி வந்து நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்கு திறந்து விட்டோம் அப்படின்னம்னா போகவே இல்லை. நான் வந்து எலி தான் ஏதாவது கடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே எலி வந்து நம்ம திறந்து விடுறதுக்கான அந்த கேபிள் டையை வந்து கடிச்சு வச்சுருந்தது. ஸோ அதனால் தண்ணி வெளியே போகலை, பார்த்துட்ருக்காங்க. அந்த டை மட்டும் தனியாக மாட்ட முடியாது, செட்டோட தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு தான் வந்து மாற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு மிஷின் வாங்கிக்கலாமா? கார் யாச்சு கொடுப்பா? காசு யார் கொடுப்பா? ஆ, காசு யார் கொடுப்பா? ஆ, ஒன்று இருக்கா? காசு இருக்கா? எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? ஆ, எவ்வளோ இருக்கு பாத்தியா? இதெல்லாம் என்ன, தீபாவளி காசா? அப்புறம் எவ்வளோ காசு வச்சிருக்கா பாரு. இதை அடுத்த நாள் எடுத்த வீடியோ. காலையில் எழுந்திரிச்சு சுண்டல் குழம்பும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சேன். பிள்ளைக்கு டிஃபனில் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோசை சுட்டுட்ருக்கேன். இங்கே ஒரு வேலை, அங்கே ஒரு வேலைன்னு மாற்றி மாற்றி அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சீக்கிரத்தில் சமையல் வேலையை முடித்தாலும் அறக்க பறக்க தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. காலையில் எங்கே எங்கே தொலைஞ்சு போயிட்டா? ஐயோ, எங்கே காலையில்? வேற வேலை இல்லையா காலங்காத்தால உங்களுக்கு? எங்க கண்மணி? இந்த உள்ளதா இருக்கா? ஐயோ, போது 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 போதும். இதுக்கு பேர் தான் பிராங்கா? ஆ, மொக்கையா இருக்கு பிராங்க். போ, சரியான லூசு புள்ளியில போய் வச்சிருக்க. இல்ல, எங்க இன்னைக்கு ரெண்டு குடுமி எங்க சூப்பரா இருக்கு. மாஸ்க் எங்க? மாஸ்க் உள்ள வச்சிருக்கியா? நீ சரி, உன்ன லஞ்ச் பேக்கெடு. ஓ, அட போ, அப்படியேதா போ. பாய். அப்படியே வரியா?
மோல்டு போடும்போது பாய் விரிச்சு விட்டு மோல்டு போட்டிருந்தோம், பாயெல்லாம் எடுத்தாச்சு, அதில் இருக்க நாரெல்லாம் அதில் இருக்குது, நம்ம கையில் இழுத்தோம்னா கையை அறுத்து விட்டுறோம் அப்படின்றனால தீயை வச்சு அதை வாட்டுறாங்க. மேல அம்மா போட்டிருக்கேன் பாரு, சி சி எது காட்டு, ஏ எது காட்டு, பி எது, சி எது, டி எது, இ எது, இஇ எஃப். அப்ப சி எது, சி இப்பதான் காமிச்ச, அது ஏ, பி, சி. ஆ சி போடு. நீ விளையாடுற இப்பதான இங்க இந்த பக்கம் தானே இப்ப இப்ப எழுதி காமிச்சிருக்க, ஏ பி சி டி இ எஃப் வரைக்கும் எழுதுனேல்ல. ஆ இப்ப நடிக்கிறேல்ல, விளையாடாம எழுதணும் சரியா? எப்படி போடணும்? அங்க மேல சி போட்டிருக்கேன் பாரு, இதா சி, இந்த மாதிரி போடு. அடுத்து டி போடு, டி இந்த மாதிரி போடு. ஏய் ஒரு கோடு போட்டு அப்புறம் இப்படி இழுத்துடு. அவ்வளோ இங்கேருந்து இப்படி போடு. ஆமாம் சின்னதாக தான். இ போடு, இ பரவாயில்ல, நீ கீழே போடு. எஃப் இப்படி. கதவு பூட்டிக்கு வா, அது மிதிக்க கூடாது, மிதிக்க கூடாது, உள்ள வா, கதவு பூட்டு. எதுக்குப்பா? உள்ளே இருந்துச்சு. பழைய துணியா பாப்பா? உன்னோட மேல துணி இருந்தோம். நேற்று வாஷிங் மிஷின் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு போயிட்டு அதுக்கான ஸ்பேர் பார்ட்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டுட்டுருக்காங்க. இத்தினூண்டு எலி உள்ளே போய் கடிச்சு வச்சு ஒரு 400 ரூபாய்க்கு செலவு வச்சிருச்சு. நல்ல வேலை 400 ரூபாயோடு போச்சு. இந்த கேபிளை தான் கடிச்சு வச்சுருந்தது, இப்போ இதை வந்து செட்டாக மாற்றிருக்காங்க. நல்ல வேலை மொத்தமாக வர அந்த வயரெல்லாம் கடிச்சு வச்சுருந்துச்சுன்னா பெரிய செலவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த எலி வீட்டுக்குள்ளே இருந்தது. எலி பிடிக்கிற அந்த கம் பேடு வச்சு பிடிச்சி வெளியே போட்டிருந்தோம். அந்த கம்லேருந்து வெளியே தப்பிச்சு வந்து இப்போ வாஷிங் மிஷினை கடிச்சு வச்சிருச்சு. என்னவா பிடிக்கிறீங்க அப்படின்னு நினச்சி. ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒட்டஞ்சத்திரத்துக்கு போனோம். காய் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸும் தீர்ந்துருச்சு, அதனால ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒட்டஞ்சத்திரம் போயிட்டுருக்கோம். Thank you.
நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.